சாமி வணக்கம். சாமி வணக்கம் பா. ஆத்மா வணக்கம் பா. சொல்லப்பா. உச்சவர்க்கும் மூலவர்க்கும் என்ன சாமி வித்தியாசம்? உச்சவர் என்றவர் ஊரெல்லாம் சுற்றுறவர், மூலவர் என்றவர் ஒரே இடத்துல இருக்கிறவர். சாமி இறைவன் வந்து ரொம்ப கருணையானவன், அன்புள்ளம் கொண்டவன் சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ வந்து ஒரு சிங்கம் புலி அந்த மாதிரி பெரிய பெரிய மிருகத்தை படைத்த இறைவன் தான், மானு அந்த மாதிரி சின்ன சின்ன உயிரியம் படைச்சு அதுக்கே இறையாக்கையும் விடுறான். ஆமாம். இதில் எப்படி சாமி இறைவன் கருணை உள்ளன்னு? ஆனால் மானை பொறுத்தவரையும் அது வந்து வாழ்க்கையே வந்து தொலைச்சிட்டு தான் நிற்குது. அது எப்படி தொலைச்சிடுது? அது அது அதுக்காக படைக்கப்பட்டது. ஓ, இப்போ உங்களுக்கு எப்படி நெல் அரிசி வருது, எப்படி வருது? அப்போ நீங்கள் கொள்ளு கொண்டு அதில் உயிர் இல்லையா? அப்போ அது கொண்டு சாப்பிட்றது பாவம் இல்லையா? மனிதனுக்காக சில தானியங்களை இறைவன் படைச்சிருக்கிறான், சில மிருகத்துக்காக மிருகங்களை படைச்சிருக்கிறான். உன்னுடைய வாழ்க்கையை யோசி, மிருகத்தினுடைய வாழ்க்கையை யோசிக்காத. யோசினா விடை கிடைக்காது. ஒவ்வொரு மிருகமும் பாவம் பண்ணிக்குது, இன்னொரு உயிரை ஒன்று கொன்று தின்னுக்குது. ஆனால் நீ என்ன செய்துங்கிற? அதுதான் தொண்ணுங்க தான். நீ தொண்ணுங்க இல்லையா? கோழியை எதுக்கு அறுத்து சாப்பிட்ற? மீனை எதுக்கு வெட்டி சாப்பிட்ற? ஆட்டை எதுக்கு அறுத்து சாப்பிட்ற? மிருகத்துக்கு படைச்சிருக்குது. அது மனிதனுக்கு தானியம் படைச்சிருக்குது. இதை விட்டு நீயே அதை சாப்பிட்டுங்கிற? அதுதான் பாவம் பண்ணது இல்லை, நீயும் பாவம் பண்ணிக்கிறாங்கிற. நீ அதே தொழிலை தான் செய்துங்கிற. சாமி இப்போ இறைவன் அடையணும்னா நம்மளே சில நேரத்தில் வருத்திக்கிட்டு பண்ற மாதிரி சாங்கியம்லாம் இருக்கு. அதெல்லாம் அடையாளங்கள். இறைவனை வழிபடுறோன்னு தன்னை தானே அடையாளம் காட்டிக்கிறதுக்கு, வருத்திக்கிறதுக்கு, இறைவனை அடையிறதுக்கு வருத்திக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நினைவுகள் அவனுக்குள்ள வச்சு இறைவனுடைய நினைவை ஏற்றினான்னா போதும், எந்த வருத்தலும் தேவையில்லை. அதெல்லாம் வெளி உலகத்தை காட்டுறதுக்கு தான் அந்த வருத்தல்லாம். சாமி இப்போ குலதெய்வ வழிபாடுன்னு சொல்றாங்க. ஆமா. இப்போ நான் எங்கே போயிட்டு எந்த ஜோசியரை கேட்டாலும் குலதெய்வத்தை வழங்க மாட்டேன் நீ அதனால தான்றாங்க. ஆமா. இப்போ நான் என்னோட குலதெய்வம் எதுன்றது வந்து என்னோட முன்னோர் குலதெய்வம்னா ஒன்று கிட்டே. நீ தான் குலதெய்வம், உங்கள் வீட்டுக்கு நீ தான் குலதெய்வம், உன் பொண்டாட்டி தான் குலதெய்வம். அதுங்களை கும்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கனாவே குலதெய்வ வழிபாடு அதுதான். குலதெய்வம்னு ஒன்று உலகத்தில் கிடையாது. முன்னோர்கள் செத்து போனவன் தான் குலதெய்வம். அவன் 50-1000 வருஷத்துக்கு முன்னே போயிருப்பான், அவனை போய் வழிபாட்டு நினைப்பியா? ஜோசியக்காரனுக்கு அப்படி சொன்னால் தான் காசு கொடுப்பேன். ஏன்னா உன் துன்பத்துக்கு அவன் தான் காரணம், நான் அவனை போய் நீ கேட்க முடியாது. அதனால ஜோசியக்காரன் ஈஸியாக சொல்லின்னுக்கிறான். நீ யோசனை பண்ணு, நான் சம்பாதிக்கிறேன், நான் வாழறேன், நான் உழைக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்குது, நான் ஏன் ஜோசியர்கிட்ட போகணும்? அப்போ நான் இதெல்லாம் மீறி நான் ஜோசியர்கிட்ட போகிறேன்னா என் ஆசை இதை விட நல்லா இருக்கணுன்ற ஆசையில் நான் போகிறேன். அந்த ஆசையை அவன் பயன்படுத்திக்கிறான், அவ்வளோதான் வித்தியாசம். அது ஒரு தொழில். ஜோசி எனக்கு தெரியுமா நீ வழிபட்டியா வழிபடலையான்னு? டெய்லி வழிபட்டுங்கிறேன்னு சொல்லி பாரு அவங்ககிட்ட. அவனா வீட்டில் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறேன், நல்லா வீட்லையா நீ வழிபடுறியா வழிபடலையான்ட்டு. அவனுடைய கொள்கை அதை சொன்னால் தான் அவனுக்கு திருப்தி பெறும். அதனால் அவன் சொல்கிறான், நீ எதை செய், நீ எதுக்கு அவங்ககிட்ட போகிற ஜோசிக்காரங்கிட்ட? உன் விதி என்னவோ நிர்ணயம் அதுபடி தான் நீ வாழ போகிற. மதிய வச்சுக்கணும், வாழ்க்கையை நடத்து. அதை விட்டு போட்டு அவன் சொல்லுவானா இவன் சொல் ஜோசிக்காரன் உன்னை நல்லா வாழ வச்சிட முடியுமா? பிச்சை எடுக்கிறவெல்லாம் ஜோசிக்காரன் பணக்காரன் ஆக்கிடுவானா? செத்து போனவனா ஜோசிக்காரன் உயிராக்கிடுவானா? எவனுக்கு எது நடக்கணுமோ அது நடந்தே தரும். அது ஜோசிக்காரனுக்கும் அது எதம் விதி. அதனால ஜோசிக்காரன் சொல்லியெல்லாம் எதுவும் நடக்க போறதில்லை. யார் சொல்லியும் எதுவும் நடக்காது. உனக்கு எது முடிவோ அதான் நம்ம நடைமுறை. அப்போ ஜோசியன்றது இல்லைன்ற மாதிரி அது இல்லாம போனா போட்டுங்க, இருந்தா இருக்கட்டுங்க. உங்களுக்கு எதுக்கு உங்க அது மேல நம்பிக்கை? உங்க மேல நம்பிக்கை இல்ல தானே அது மேல போறீங்க நீங்க. அப்போ உங்க மேல நம்பிக்கை இல்ல. ஜோசியக்காரன் சொன்னா சரியா இருக்கும், ஜோசியக்காரன் செய்தா சரியா இருக்கணும். அப்ப நீங்க செய்யறது சரியில்லைன்னு உங்களுக்கு அவநம்பிக்கை வந்துடுச்சு. அதான அர்த்தம். நான் எதுக்கு ஜோசியக்காரன் போனோம்? அவங்க தோல் செய்துங்க, நான் செய்தும் போட்டோம், போறவும் போட்டோம். என்னுடைய பயத்துக்காக அடுத்தவங்ககிட்ட போயின்னுக்குறோம். எனக்கு பயம் இல்லை, என் மேலே எனக்கு நம்பிக்கை தான். நான் அர்த்தம் தேவையில்லை எனக்கு. என் உழைப்பு மேலே எனக்கு நம்பிக்கைது, என் வாழ்க்கை மேலே எனக்கு நம்பிக்கைது, என் மேலே நம்பிக்கைது. அதானே வாழ்க்கை பயணம். சாமி இப்போ இறைவனை அடையணும்னா நம்மளே சில நேரத்தில் வருத்திக்கிட்டு பண்ற மாதிரி சாங்கியம்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணாதான் நம்ம வந்து அதெல்லாம் அடையாளங்கள். இறைவனை வழிபடுறோன்னு தன்னை தானே அடையாளம் காட்டிக்கிறதுக்கு, வருத்திக்கிறதுக்கு, இறைவனை அடையிறதுக்கு வருத்திக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நினைவுகள் அவனுக்குள்ள வச்சு இறைவனுடைய நினைவை ஏற்றினான்னா போதும், எந்த வருத்தலும் தேவையில்லை. அதெல்லாம் வெளி உலகத்தை காட்டுறதுக்கு தான் அந்த வருத்தல்லாம்.
இப்போ நான் கோவிலுக்கு போற வரையும் இறைவனை நினைச்சினே போறேன் சாமி. உள்ள போயிட்டு சாமி எடுத்து கையெடுத்து கும்பிடும் போது டக்குன்னு நம்ம என்ன கும்பிட வந்தோடனே மறந்துடும், அப்படியே நின்றுட்டு சாமி வண்டி பார்த்துட்டு வந்துடுறோம். இதனால வந்து சாமி இறைவன் யார் தெரியுமா உனக்கு? இறைவன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு. அப்புறம் அதை பார்த்துட்டு எப்படி கோயிலுக்கு போனேன் நீ? மிகப்பெரிய இது அது தெரியுது. கோயில் எப்படி போய் கும்பிட்ட நீ? யாரை கும்பிட்டப்பா? சாமியா? சாமி அங்க அங்க இருந்தாரு, சில தானே இருந்தது அங்க. அப்போ இதுவா அதுவா அதுவா இதுவான்ற குழப்பத்திலேயே இருக்கிறீங்க. இன்னும் தெளிவு வரல உங்களுக்கு. நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன், இறைவன் உங்களுக்குள்ள இருக்கிறான், தேட பழகுங்க, தேட தெரிஞ்சவங்க கிட்ட போய் தெரிஞ்சுக்கின்னு நடங்க அப்படின்ட்டு. கோவிலுக்கு போறது பக்தி, அது இறைவனை தேடுறது இல்லை, இறைவனை வழிபடுறது. அது இறைவனை தேடுறது ஞானம், இறைவனை வழிபடுறது பக்தி. இறைவனை வழிபடுறது வேற, இறைவனை தேடுறது வேற. இறைவனை தேடும் போது உலக தேடலை விட்டுடுவ, பக்தி பண்ணும்போது உலகத்தோடு சேர்ந்து பக்தி பண்ணி வாழ்ந்துன்னுப்ப. இது வேற வாழ்க்கை, அது வேற வாழ்க்கை, ரெண்டும் ஒன்று கிடையாது. சாமி, நம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் இருக்கான்னு சொல்றாங்க. இப்போ என் உடம்புல இறைவன் இருக்கானா, அதை நான் எப்படி சாமி உணர்றது? நீ இப்போ இறைவன் இல்லைன்னா நீ பேச மாட்டேன். பேசுவியா? அவர் போன படுத்துங்கிறது அதுக்குள்ளே இறைவன் இல்லை, அது பேசுமா? பேசாது. அப்போ இறைவன் இருந்தால்தான் ஒரு மனிதன் பேசுவான், இறைவன் இருந்தால்தான் நடமாடுவான், இறைவன் இருந்தால்தான் எல்லா செயலும் செய்ய முடியும். மனிதனுக்குள்ளே இறைவன் இருக்கிறான், ஆனால் அதை மறைமுகமாக இருக்கிறான். இப்போ உன் உயிரை ஒரு நாள் எடுத்து எடுத்து பார்ப்புங்க, என் உயிருக்குதுன்னு காட்ட முடியுமா? முடியாது சார். ஏன் முடியும்? அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது இல்லைன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க இல்லையா? அதான் இறைவன். அதனால்தான் நான் சொல்லியிருந்தேன், இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு இருப்பது எதுவோ அதுவே இறைவன். உன் உடல்ல உயிர் இல்லைன்னு சொன்னேன்னா நீ இருக்க மாட்டேன், ஆனா இருக்குதுன்னு எடுத்து காட்ட முடியாது. இருக்குது, ஏங்குது, ஏக்குது, அது வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை. அது முடிஞ்சதுன்னா நம்மளே இருக்க மாட்டோம். அதனால ஒவ்வொரு மனிதனுடைய உடலையும் ஒவ்வொரு ஜீவராசினுடைய உடலையும் இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உருவங்கள் வெளியே நடமாடும். இறைவன் அந்த உருவத்தை விட்டு வெளியே வந்தால் இந்த உருவம் மண்ணு தொன்னுடும். அப்போ எல்லார் உடம்புலையும் இறைவன்? எல்லார் உடம்புலேங்குது, நல்லவன் உடம்புலேங்குது, கெட்டவனுடைய உடம்புலேங்குது. அப்புறம் சில பேர் ஏன் சாமி தவறுகள் செய்கிறாங்க? தவறுகள் செய்ய சொல்லுது, மனம் கேட்குது, இறைவன் ஒத்துழைக்கிறான். ஒரு திருடம் போகிறான், கோயிலில் போகிறான், கும்பிட்றான், சாமி இன்னைக்கு திருட போகிறேன், நான் யாருக்கிட்ட மாட்டிக்கூடாது, நல்லபடியாக திருடின்னு வரணும். கடவுள் சொல்கிறான், நல்லபடியாக போய் திருடுன்றான். கடவுள்கிட்ட ஒரு நல்லவன் போகிறான், சாமி நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது, 4 ரூபாய் தர்மம் பண்ணணும், நல்லபடியாக தர்மம் பண்ணுன்றான். மனம் எது கேட்குதோ அதுக்கு இறைவன் ஒத்துழைக்கிறான், இவ்வளோதான் வித்தியாசம். மனம் ஒரு குரங்குன்றாங்களே, அதுக்கான அர்த்தம்? ஆமாம், ஒரு நிலையில் நிற்கலையே. நேற்று அங்கே இருந்தீங்க, இன்னைக்கு எங்கே இருக்கிறீங்க, நாளைக்கு எங்கே இருப்பீங்களோ தெரியாது, என்ன செய்ய போறீங்கன்னு தெரியாது. மனசனுடைய நிலை எண்ணங்கள் கலந்ததால் ஒரு வினாடிக்கு வினாடி மாறிக்கினாக்கும். இப்போ நான் வந்து ஒரு 10 ரூபா கேட்குறேன், நீங்கள் சொல்லிட்டீங்க நாளைக்கு வாங்க கொடுக்குறேன்ட்டீங்க, சரி கொடுக்கலான்ட்டு என்ன, நாளைக்கு போகிறதுக்குள்ளே மனம் யோசிக்குது, இந்த ஆளுக்கிட்ட கொடுத்தா கொடுப்பா, நான் கொடுக்க மாட்டேன், நம்ம ஏன் கொடுத்துட்டு அவஸ்தை பண்ண இல்லைங்க நீங்க நாளைக்கு. அப்போ மனுஷனுடைய மனம் ஒரு நிலையற்றது. ஓம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதோட அர்த்தம் என்ன, அது அதோட பவர் என்ன சாமி? அதுதான் உலக இயக்கம், அதுதான் மனிதனையும் உயிரினத்தையும் இயங்குது. இப்போ ஒரு பூமியில் ஒரு விதை நடுறீங்க, அது எந்த வடிவில் வருது? அது பூமியிலேருந்து வரும்போது தான் செடியாக வருது. செடியாக எப்படி வந்துடும்? முளைச்சி வரும்போது எந்த வடிவில் வருது? ஓம் வடிவில் தான் வரும். ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை இருக்குது, அது எந்த வடிவில் இருக்குது? ஓம் வடிவில் தான் இருக்கும். அப்போது உலகத்தில் உயிரினங்கள் அத்தனையும் ஓம் வடிவில் தான் உருவாகும். ஓம்ன்றது அகார உகாரம் அகாரம்னு பேர். ஓம்ன்றது நியூட்டான் புரோட்டான் எலக்ட்ரான்ன்றது. விஞ்ஞானத்தில் நியூட்டான் புரோட்டான் எலக்ட்ரான்னுவாங்க, ஆன்மீகத்தில் அகார உகாரம் அகாரம்ன்னுவாங்க. இதுதான் உயிர். அதனால் உயிரும் உடலும் சேர்ந்து தான் இயங்குது. ஓம் தான் ஒரு மனிதனுக்குள்ளும் இயக்கம் நடத்துது. அந்த ஓம்ன்றது வெளியே போச்சுன்னா இவன் இருக்க மாட்டான் உலகத்தில். அதுதான் கடவுள். அது 3 கடவுளாக இருக்குது, பிரியும் போது சேரும்போது 1 கடவுளாக ஆகுது. அகாரம்ன்றது அம்பாலா உடம்புல நெருப்பாக இருக்கிறான், மகாரம்ன்றது வயிற்றில் நீராகவும் காற்றாகவும் உருவாகுது, உகாரம்ன்றது சத்தமாகவும் ஒளியாகவும் இருக்குது. இது 3 கடவுளாக இருக்குது, உள்ளே இருக்கும்போது சிவமாகவும் வெளியேறும்போது 3 ஒன்றா சேர்ந்து ஓம்ன்ற வடிவில் வெளியே வந்தது. இதுதான் ஓம்னுடைய விளக்கம். ஓம் என்பது அது சிவனுக்கு தானா இல்லை விஷ்ணுவுக்கும்? உயிருக்கு எல்லாத்துக்கும் இணைஞ்சது தான், சிவனாக இருந்தாலும் விஷ்ணுவாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் அந்த ஓம் தான்.
ஓம் என்று ஒன்று இல்லைன்னா உலகம் இன்னும் ஒன்று இல்லை. மனுஷன் ஏன் சமப்பட்ட வீரனாக இருந்தாலும் சாவுன்னா ஒரு பயம் வருது, இல்லாத போயிடுறான் இல்ல. மரணம்ன்றது இல்லாத போறது தானே. அப்ப இருக்கிறது அடையாளம் பார்த்ததுக்கு ஆசைப்படுறான், அடையாளம் அற்று போறதுக்கு துக்கப்படுறான். பயம் வந்தது நான் இல்லாத போயிடுவோன்னு. ஞானிக்கு அந்த பயம் கிடையாது, ஏன்னா அவன் எப்பவோ செத்து போயிடுறான் ஞானி. அதனால அவனுக்கு அந்த மரண பயமே கிடையாது. உண்மையான ஆன்மீக பயணம் பண்ணானா எவனுக்குமே மரண பயம் வராது. பொய்யான ஆன்மீகம் பயணம் பண்ணுறவனும் மரண பயம் வரதான் செய்யும். சொல்லு. இப்போ நான் வந்து ரெகுலராக சாமி கும்பிட்றேன். சரி, ஒரு ஆன்மீகவாதி ஒரு பெரிய ஆளுங்க அவங்களும் சாமி கும்பிட்றான், எனக்கும் அவருக்கு என்ன சாமி வித்தியாசம்? அவங்க கும்பிட்றது வேற, நீ கும்பிட்றது வேற. நீ கும்பிட்றது கோவிலில் போய் நீ குறிப்பிட்ட சிலையை வச்சு நீ கும்பிட்டுங்கிற, அவன் வந்து ஆன்மீகவாதி வந்து தன்னையே கடவுளாக்கி தன்னையே கும்பிட்டுன்னு ஆன்மீகவாதி. அவன் கும்பிட்றது வேற, நீ கும்பிட்றது வேற. இப்போ நம்மளோட இறப்புக்கு பின் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கா? இல்லை, பிறந்தாதான் வாழ்க்கை. இப்போ என்னோட அப்பா செஞ்ச பாவம் எனக்கு வருது, நான் செஞ்ச பாவம் என் பையனுக்கு சொல்றாங்களா? அதான் உண்மையா சார்? உண்மைதான். உங்க அப்பா விந்துல இருந்து தானே நீ பிறந்த? எதுலேருந்து பிறந்த? வானத்துல குச்சேனியா? ஒன்றும் குதிக்கலையே. அம்மா சுரோநந்தியத்துலேயே அப்பாவனுடைய விந்தில் தானே உன் உடலும் உயிர் உண்டாச்சு. அப்போ அவங்க செய்த இந்த பாவம் அதில் தானே உனக்கு வந்தது. அப்புறம் நீ செய்கிற பாவ புண்ணியங்கள் உன் விந்தில் இருந்தானே உன் பிள்ளைக்கு போகுது. தொடர்ச்சியாக வரும் பரம்பரையா. அதுக்கு தான் கெட்டதை விட்டுடுங்க, நன்மையை செய்ய பழகுங்கன்னு சொல்கிறது. நான் நன்மையை செய்தீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் சந்ததிக்கும் நல்லதுன்னு சொல்லிங்கிறேன். தர்மத்தை பண்ணுங்க, தர்மம் மட்டும்தான் புண்ணியத்துக்கு வழிகாட்டும், மாறதில் பாவத்துக்கு வழிகாட்டும்னு சொல்லுவேன். இதெல்லாம் எடுத்துக்கிறத பொறுத்தது சாமி. இப்போ நான் தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்கிட்ட வசதி இல்லை. வசதி இல்லாத ஏன் நினைக்கிறேன்? உனக்கு சோறுக்கு தானே பாரு, அப்புறம் அடுத்தவனுக்கு சோறு போடு. உனக்கே சோறு இல்லாத நான் சோறு போடணும்னு நினைக்கிறேங்கன்னா அது கற்பனை. அது நாலு கோடி கோடியாக வச்சுன்னு இல்லைங்க, என் வசதிக்கு ஏற்ற தரங்கன்னு ஒரு 5 ரூபாய் கொடுப்பான். அதுவும் அவன் எண்ணம், எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செயல். யாரும் இல்லாத இல்லை. யார் இங்கே ஏழை இந்த நாட்டில்? ஏழை ஏழை ஏழைன்னு யார்? ஏழை காகிதம் பொறுக்கிறவங்க கூட 1000 ரூபாய் வச்சுக்கிறான் ஜோபியில். அப்புறம் வசதியாக வாழ சொந்த வீடு வச்சுக்கிறவங்க ஏழையா? வசதி இல்லையா கொடுக்க? மனம் இல்லை, அதுதான் அடிப்படை. பணம் வச்சிருக்கவன் பணக்காரனா இல்லை நல்ல மனசு இருக்கவன் பணக்காரனா சாமி? நோய் இல்லாதவன் பணக்காரன். பணம் வச்சுக்கிறவனும் பணக்காரன் இல்லை, இல்லை பணம் இல்லாதவனும் பணக்காரன் இல்லை. எவன் ஒருத்த உலகத்தில் நோய் நொடி இல்லாத வாழறானோ அவனே செல்வந்தன். அப்புறம் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களோட பின்னாடி யோசிப்பாங்க எந்த செயலையும் செய்துட்டு, ஆணும் முன்னாடி யோசிப்பாங்க. அவ்வளோதான், சந்திரன் பேர் உனக்கு சூரியன்னு பேர், அவ்வளோதான் வித்தியாசம். சூரியன் வந்த பிறகு தான் சந்திரன் வருவான் இல்லையா? அதனால சந்திரனுக்கு பின் புத்தின்னு வாங்க, அது பின்னாடி வரும், முன்னாடி ஆண் வரும்னு சொல்கிறதுக்கோசம் பெண் புத்தி பின் புத்தின்னு நாங்கள். இப்போது ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது பூனை குறுக்கில் போகுது, பயம் போகுது, அது பசிக்கு அது போகுது, உனக்கு என்ன பயம்? ஒன்னுன்னு அதை செய்ய உனக்கு பயம். நாய் போனா? நாய் போனால் என்ன பண்ணுவேன்? ஒதுங்கி போவேன். ஒரு சிங்கம் வந்துச்சுன்னா ஓடி போய்டும். ஓடி போய் உள்ளே போந்து இப்போ நினைவு தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு முண்டச்சி வருவா வீட்டிலேருந்து, நீ எங்கன்னா கிளம்புவேன், முண்டுச்சின்ட்டு பார்த்து திருப்பி வீட்டுக்கு போய் தண்ணி குடிப்பேன், உன் அம்மா முண்டுச்சி ஆகாதா, உன் பொண்டாட்டி முண்டுச்சி ஆகாதான்னு கேட்டிருந்தேன். இது மனுஷனுடைய நினைவு. மனுஷனுடைய நினைவில் என்ன இருக்கணும்னா யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது, யாரையும் சந்தேகப்படக்கூடாது, அதுதான் மனுஷனுடைய மனசு. அப்படி பண்ணுறதெல்லாம் வந்து பயம். பூனை போனால் அது பசிக்கு அது ஓடுது, உனக்கு என்ன போச்சு? நான் பூனை போகும்போது பார்த்து தான் நான் வருவேன், ஏன்னா எனக்கு அப்போ தான் நல்ல காரியங்கள் நடக்குது. இந்த செவ்வாய்கம்னா எதுவும் கொடுக்கக்கூடாது, எதுவும் வாங்கணும். செவ்வாய்கம் தான் இடம் வாங்கினேன், செவ்வாய்கம் தான் பில்டிங் ஆரம்பித்தேன், செவ்வாய்கம் தான் வீடு கட்டுறேன், ஒன்றும் கட்டாதியா போச்சு? நினைவு தான் எல்லாத்துக்கும் பேசு. சரி சாமி, நீங்கள் சொன்னதில்லை. இப்போ சாவை நினச்சி நான் பயப்படாமல் இருக்கணும்னா நான் என்ன பண்ணலாம் சாமி? உன்னையே நீ நினச்சின்னா மரணமே கிடையாது. நீ எப்போ செத்த, நான் எப்போ செத்தேன்னு நினச்சிட்டீங்கன்னா பயம் கிடையாது. ஐயோ நான் செத்து போறேன்னு நினச்சின்னா பயம் வந்துட போகுது. நீ முன்னாடி செத்துருந்தீங்கன்னா இப்போ பிறக்க போகிறதே கிடையாது. உன் உடல் தான் சாகுதுன்ற உண்மை தெரியாதனால நீ பயப்படுற. அந்த உண்மை தெரிஞ்சுக்கிச்சின்னாக்கா பயம் இல்லை. அந்த உண்மை தெரிஞ்சுக்கணும்னா சரியான குருக்கிட்ட போய் சரியான பாடம் வாங்கி பயணம் பண்ணிக்கலாம், அந்த பயம் போயிடும்.